நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான நமது போராட்டங்கள் வெற்றி பெறவும் அனைவரிடத்திலும் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படவும் வாழ்த்துவதாக கூறியுள்ளார். மேலும் உற்சாகம் மற்றும் நல்லிணக்க சூழலியலில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக கட்டுப்பாடுகளோடும் எச்சரிக்கையோடும் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட வேண்டும் என்றும், அமைதி, வளம் மற்றும் மகிழ்ச்சியை நமது நாட்டில் இந்த பண்டிகை உண்டாக்கட்டும் என்றும் கூறியுள்ளார். இதேபோல் பிரதமர் நரேந்திர மோடியும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த புனித தினம் அனைவருக்கும் மகிழ்ச்சி, அமைதி, உடல் ஆரோக்கியத்தை வழங்கட்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், முதன்மை கடவுளாக விளங்கும் விநாயகர் அவதரித்த இந்த நன்னாளில் நாட்டு மக்கள் அனைவரும் வளமும் நலமும் பெற வாழ்த்துகிறேன் என்று கூறியுள்ளார். தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த விநாயகர் சதுர்த்தி பொதுமக்களுக்கு பாதுகாப்பை தருவதாகவும், அதே சமயம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும், வருங்கால முன்னேற்றத்திற்கு வித்திடுவதாகவும் அமையட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளனர். விநாயகர் சதுர்த்தி பண்டிகை தமிழகத்தில் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் மீன்வளம், பால்வளம், கால்நடைத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தனது இல்லத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினார். சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட விநாயகருக்கு அவர் பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினார். தமிழக பிஜேபி சார்பில் இன்று விநாயகர் சதுர்த்தி பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. கட்சியின் தலைமையகமான கமலாலயத்தில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கொண்டாடப்பட்டது. கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இதில் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டனர். புதுச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. விநாயகர் பெருமானுக்கு தங்க கவசம் அணிவித்து சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்றன. இதேபோல் ஆசியாவிலேயே மிக உயரமான விநாயகர் சிலை அமைந்துள்ள திண்டுக்கல் மாவட்டம் கோபால சமுத்திரத்தில் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அரிசி மாவு, திருமஞ்சன பொடி, மஞ்சள் பொடி, சிறு இளநீர், பன்னீர், சந்தனம் உட்பட 16 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலேயே விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினர். களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகருக்கு மலர்கள், அருகம்புல் ஆகியவற்றால் அலங்காரம் செய்து படையலிட்டு மக்கள் வழிபட்டனர். ராசிபுரத்தில் அகில இந்திய வானொலியின் கோடை பண்பலை வானொலி நேயர்கள் சங்கம் சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா மற்றும் இயற்கை மூலிகை உணவுப் பொருள் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது.